நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பைபிள்ல தெளிவாக சொல்லப்பட்ட ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அப்ப விசுவாச பார்வை என்றால் என்ன? இல்லாததை இருப்பது போல பார்ப்பது. விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டது போல பார்ப்பதுதான் கர்த்தருடைய பார்வை. அமைன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சர்வத்தின், வானத்தின், பூமியையும், நட்சத்திரத்தையும் படைத்தவர், சர்வத்தின் திட்டம் பண்ணி அதனத்தின் காலத்தில் வரப்படுகிறவர், அவர் என்ன செய்கிறார்? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றில்லாத உலகத்தை இருக்கிறது போல் அழைக்கிற சகலம் உருவாயிற்று. இயேசு கிறிஸ்து கூட உலகத்துல சுற்றியிருந்த நாட்கள்ல அவருடைய பார்வை முழுவதும் அப்படிதான் இருந்தது. 12 ஒரு பொண்ணு இறந்து போயிட்டான். எல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க, பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்றாரு, அவள் மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். அழுதுக்கு யோசிச்சிருக்கலாம், அவங்க நகைக்காங்க. அப்ப என்ன அழகு அழுதாங்கன்னு தெரியல. என் பாருக்கு அது உண்மையா லேடிஸ் அழுதுமாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையா அழறாங்க. அப்ப அவங்களை மாதிரி உண்மையா அழவே முடியாது. உயிரோடு இருக்கும்போது அப்பா அம்மாவை போஷிக்கிறதே கிடையாது. நடிக்கிறதுல கிங். சிவாஜி அவங்கள சினிமால நடிக்க விடலாம். உண்மையா சொல்றேன், நிறைய இடத்துல பார்த்தேன், ரொம்ப வேதனை. ஏன்னா உயிரோடு இருக்கும் போதும் தெரியும், அவங்க என்ன இடத்துல பார்த்தாலும் தெரியும், செத்து போதும் தெரியும். மக்கள் போலியான அழகு. நீங்க வந்து பாருங்க, கடியோடு உங்க கதையை சொன்னாலும் தெரியுதான், நல்லா கேட்பாங்க, ரசிச்சு கேட்பாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு 3 மணிக்கு ஓட்டிக்கலாமே, 10 வீட்டுல போய் இதை சொல்லி 3 மணிக்கு ஓட்டிக்கலாமே சொல்லி அவங்க பிளான் போடுவாங்க. நீங்க நினைப்பீங்க, நம்ம அழுது சொல்லணும், ஏதாவது தந்திரம் நினைப்பீங்க. இப்போ காலங்கள்லாம் மாறி போச்சு. சரி போட்டு, அதனால ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அழுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றேன், நித்திரையா இருக்கிறான், நித்திரையா இருக்கிறான், நித்திரையா இருக்கிறான். ஏதோ அவருடைய பார்வை அப்படிதான் எழுப்பு போறியா இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறவர் செத்தவன் உயிரோடு இருக்கிற மாதிரி அழைச்சாரு அதே மாதிரி நித்திரை இருந்து எழுப்பின மாதிரி அவர் தட்டு தண்ணி எழுப்பிட்டாரு ஹல்லேலூயா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆபிரகாம் சார்லஸ் திருநெல்வேலி வந்திருந்தார் அவர் மீட்டிங்கு போயிருந்து பாத்திருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஓரளவுக்கு 4000 வந்திருந்தாங்க கூட்டம் தான் இதோ நிறைய வந்திருக்கலாம் சிஎஸ்ஐ சிபிஎம் இப்படின்னு பந்தி
முக்காவாசி அவங்களை ஐயரே படித்து போகிற
அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுவீர்கள்? ஏன்னா அவர் அங்க இறைந்து கொண்டிருக்கிற புயல் அடித்துக் கொண்டிருக்கிற கடலை பார்க்கல, அமைதியா இருக்கிற கடலை பார்க்கிறாரு. ஏன் அவங்க விசுவாசம் எல்லாம் போயிட்டு அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீங்க? காரணம் பாருவாங்க, அமைதியாளரை பார்த்தார். ஒரே வார்த்தை அமைதியாக இருக்கிறது அமைதியா. என் குடும்பத்துல கொந்தளிப்பு இருக்கலாம், அமைதியாய் பாருங்க அமைன்னு சொல்லிருக்கேன். வந்து ரெண்டு கணவனுடைய பிரிஞ்சு போயிருந்தாலும் நினைக்கலாம், இப்படி பாருங்க அங்கே சமாதானம் இருப்பதாக பாருங்க. அலையிலுயா அப்படி கத்தரை அழகை சோதனைக்கு இல்லாதவர்கள் அவர் இழைக்கிறது போல அழைக்கும் போது குழந்தை இல்லாம இருக்கலாம், குழந்தை தந்துட்டதுக்காக சோதனை சொல்லுங்க அமைன்னு சொல்லுங்க. சீக்கிரத்தில் அவர் இல்லாத வேலை இருக்கிறது போல அழைக்கிறவர் அமைய சொல்லுங்க. இல்லாத வேலை இருக்கிறது போல அழைக்கிறவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இல்லாத வேலை இருக்கிறது போல நீங்க அழைங்க அமைய. ஏன்னா அதுதான் அவருடைய பார்வை, அவர் தான் விசுவாச பார்வை. நான்கு வருடத்துக்கு முன்பாக தேங்கடி கோட்டை, அதாவது ஓசூர்ல தேங்கடி கோட்டை ஒரு இயேசு நம்ம சொல்லிட்டு இருந்தேன். இந்த சம்பவம் இதை யாருமே சொன்ன சொன்னேன், அதை இப்ப சொன்ன நல்லா நினைக்கிறேன் பாருங்க. அப்போ ஒரு தகப்பனார் நான்கு வயது குழந்தை ஆண் பையனை கொண்டு வந்தார். அவன் எப்படி இருந்தாங்க, அந்த கோலா முடிச்சுட்டு மூளையில் வளர்ச்சி இல்லாத ஒரு பையன், கோப்ளாஸ் மாதிரி இருக்கிற பையன். டாக்டர் சொல்லிட்டாலே இவனை படிக்க வைக்க முடியாது, காது கேட்காது, கண் தெரியாது, எதுவுமே பேச மாட்டான் சொல்லியாச்சு. இந்த மாதிரி இவங்க ஏதோ கிறிஸ்டியன்கிறனால வளர்த்துருக்காங்க, அதுவும் பிகினர்ஸ் தான், இயேசுக்குள்ள வந்தவங்க. ஒரு பைத்திய மாதிரி கோலா வளர்ச்சி ஒரு சின்ன பையன். அப்போ நான் ஜோ கிட்ட அவன் சொல்லியிருக்கிறேன், ஒரு பையனை நல்லா ஸ்கூலுக்கு போற மாதிரி பாருங்க, படிக்கிற மாதிரி பாருங்க, அப்படி நீங்க சோதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன். ஜோ பண்ணிட்டு சொல்லிட்டு வந்தேன். இப்ப போகும்போது நான் சாப்பிட்டு இருக்கும்போது அவர் வந்தாரு. அது எனக்கு யாருக்கு தெரியாது, மறந்து நாலு வருஷம் ஆச்சுன்னா. அப்ப பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரே பேச ஆரம்பிச்சார். அவர் சொன்னாரு, போனதுக்கு கூட நாலு வயசு பையனோட வந்தேன், என் பையன் கோப்ளாஸ் மாதிரி இருப்பான், மன அழைச்சி குழந்தைகிட்டே இருப்பான், காது கேட்காது, பேச முடியாது இப்படி இருந்தான். ஆனா நீங்க சொன்னீங்க அவன் காது கேட்கும், பேசுவான், நடப்பான், ஸ்கூலுக்கு போவான் சொன்னீங்க, அதே மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னீங்க. பாருங்க இன்னைக்கு ஏதோ ஒரு வகுப்பு சொல்லி என் பையன் தான் படிச்சுட்டு இருக்கிறான், ஸ்கூலுக்கு போறான், காது கேட்கறது பேசுறான்னு சொல்றான். டாக்டர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, இவன் பேச மாட்டான், காது கேட்காது, படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா கருத்து பாருங்க, நீ இல்லாதவங்க இருக்கிறது போல அலை அப்படின்னு சொன்னாரு, இல்லாதவங்க இருக்கிறது போல பாருன்னு சொன்னாரு. அவன் பார்த்தான், இன்னைக்கு பாருங்க அவனுடைய பையன் ரெண்டாவது மூணாவது படிக்கிறான். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் பெரியவர் அமேன் சொல்லுங்க. நம் கர்த்தர் பெரியவர் அமேன். இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறவர் இன்றைக்கு. அவரை போல விசுவாசத்துல சகலத்தை பாருங்க. உன்னுடைய கணவர் குடிகாரனா இருக்கலாம், விசுவாசத்துல பரிசுத்தவனே பாருங்க, அவரை பரிசுத்தவன் அழைக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பிள்ளை வட்டி கட்டின முட்டாளா இருக்கலாம், உங்க பிள்ளையை பிரில்லியன் கூப்பிடுங்க அமேன் சொல்லுங்க. இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய வீடு ஒரு கூட வீடா இருக்கலாம், அதை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இது கோபுரமாய் மாறிவிட்டதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. மாறிடும் அமைய சொல்லுங்க. ரெண்டு அழைக்கப்பட்ட ஒரு பையனை ஒரு அம்மா ஒருத்தர் ஜோபனம் பண்ணி அப்பாவும் சொன்னான், எங்க அம்மாவால நாங்க இப்படி ஒரு வீடு கட்டும் நினைக்கவே இல்லை, ஆனா கர்த்தர் இந்த வீட்டை கொடுத்தான்னு சொன்னேன், காங்கிரீட் வீட்டை. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு லேசான காரியம் அமைன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்வை மாற்றுவது லேசான காரியம் அமே. உங்களை உயர்த்தி மேம்படுத்துவது லேசான காரியம். உங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் பறக்க வைக்கிறது லேசான காரியம். உங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிறது லேசான காரியம். ஏனால் அவர் சொல்லுகிற நாமத்தை அவன் அறிந்திருக்கிற அப்படின்னா உயர்ந்த அடைவதில் வைப்பேன் அமைய சொல்லுங்க. வார்த்தை அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வளர்க்கணும் அமைன்னு சொல்லுங்க. வார்த்தையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டை கொண்டு வாங்க. சொல்ல புரியுதோ? கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். அடிக்கடி அறிக்கை செய்ய பிரபுக்களோடு.